ராயல் விருராஜலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற விவசாயி ஒருத்தரோட அமானுஷ அனுபவங்களை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சுன்னு சொல்லப்படுற இந்த சம்பவத்தை பேசும்போதே ராயனோட கண்களை தெரிஞ்ச பயத்தை என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. விருதாச்சலத்துலேருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு சின்ன கிராமம், கிராமத்தில் தான் ராயன் விவசாயி நல்லா இருந்துச்சு. ராயன் வீட்டுக்கு பக்கத்துலேயே கண்ணன் இன்னொரு விவசாயி இருந்தால், இவங்க ரெண்டு பேர்த்தோட வீடும் ரெண்டு பேர்த்தோட நிலமும் பக்கத்தில் பக்கத்தில் இருந்துச்சு. ராயனோட வீட்டில் இருந்து கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அவனோட வயல் இருந்துச்சு. தினமும் ராயனும் கண்ணனும் விடிய காலையில் 4 மணிக்கே எழுந்து அங்கேருந்து அவங்களோட விவசாய நிலத்துக்கு போய் அங்கே நீரை இறைச்சிட்டு விவசாய நிலத்தெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு வரதான் இவனோட தினம் வாடிக்கை. இந்த மாதிரி தினமும் அவங்களோட விவசாய நிலத்துக்கும் வீட்டுக்கும் போயிட்டு இருந்த கண்ணனையும் ராயனையும் ஒரு அமானுஷ சக்தி பின்தொடர ஆரம்பிச்சிச்சு. எல்லா ஊர்லேயும் சொல்கிற மாதிரியான கதை அவங்க ஊர்லேயும் இருந்துச்சு. ஒரு மூகினி அந்த ஊரில் எந்த பக்கமாக போகிற எல்லாத்தையும் மிரட்டிக்கிட்டு இருக்குன்னு கண்ணனும் ராயனும் கேள்விப்பட்டாங்க. அதனால அன்னையிலேருந்து அவங்க வயலுக்கு போகும்போது காலையில் 4 மணிக்கே இருந்து குளிச்சுட்டு விபூதியை பூசிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வயலுக்கு போகிறது வழக்கம். எப்போவுமே கண்ணன் கீழே நின்று தண்ணியை இறைச்சி கொடுக்கறதும் ராயன் மேலே நின்று தண்ணியை வாங்கி ஊற்றுறதும் தான் இவங்க ரெண்டு பேர்த்தோட வேலை. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் தொடர்ந்து தண்ணியை இறைச்சி ஊற்றுனாதான் அந்த வயல் நிறையும். அந்த காலத்தில் மாட்டுக்கோ மோட்டாருக்கோ வழி இல்லாத சூழ்நிலையில் இவங்க ரெண்டு பேரும் இதை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்த கண்ணனையும் ராயனையும் ஒரு அமானுஷ சக்தி அந்த பேய் பின்தொடர ஆரம்பிச்சிச்சு. ஒரு நாள் வயலில் அதிகமாக வேலை இருந்ததுனால கண்ணனும் ராயனும் ரொம்ப கலப்பாக சாயந்தரம் வீடு திரும்பினாங்க. அப்போவே கண்ணன்கிட்ட ராயன் சொன்னால், நாளைக்கு காலையில் 3:30 நம்ம போகணும், சீக்கிரமாக கிளம்பி வந்து என்னை எழுப்பு, நானும் குளிச்சுட்டு அவன் கூட சேர்ந்து வந்துடுறேன்னு சரின்னு சொன்ன கண்ணனும் ராயனும் தூங்க போனாங்க. அடுத்த நாள் சொன்ன மாதிரியே 3:30 கண்ணன் வந்து ராயன் எழுப்பினான். ராயா, மணி 3 ஆச்சு, எழுந்து வா வயலுக்கு போகலாம். அப்போவே ராயனுக்கு ஒரு சந்தேகம், கண்ணனோட குரலில் ஏமாற்றம் இருக்குன்னு. இருந்தாலும் ராயன் எழுந்துச்சு குளிச்சுட்டு தன்னோட விபதியை பூசிக்கிட்டு கண்ணன் கூட நடக்க ஆரம்பித்தான். அப்போ இன்னொரு சந்தேகமும் அவனுக்கு வந்துச்சு, ஏன்னா கண்ணனோட நெத்தியில் விபதி இல்லை, இருந்தாலும் மறந்துருக்கலான்னு சொல்லி கண்ணனோட சேர்ந்து ராயனும் வயலுக்கு போக ஆரம்பித்தான். எப்போவுமே கண்ணனும் ராயனும் வயலுக்கு போனதுக்கப்புறம் தண்ணியை இறைக்கும் போது ராயன் மேலே இருந்து தண்ணியை வாங்கி ஊற்றுறதும் கண்ணன் கீழேருந்து தண்ணியை எடுத்து கொடுக்குறதும் தான் வேலை. அதே மாதிரி அன்னைக்கும் செய்வாங்கன்னு நினச்சப்போ கண்ணன் திடீர்னு, நான் இன்னைக்கு தண்ணியை மேலேருந்து இறச்சி போடுறேன், நீ கீழேருந்து ஏற்றி கொடுன்னு சொல்லி கண்ணனை கீழே இறங்க சொல்லியிருக்கான். ராயன் கீழே இறங்கி போயிருக்கான். ராயன் கீழே இறங்கி போனதுக்கப்புறம் தண்ணியை எடுத்து கொடுத்த உடனே டக்குன்னு திரும்பவும் அந்த பக்கெட் கீழே வந்திருக்கு. எப்போவுமே 2-3 நிமிஷமாகும் கண்ணன் வந்துட்டு இங்கேருந்து தண்ணியை எடுத்து கொடுத்தோடனே ராயன் கீழே இறக்கும்போது. இந்த கணக்கெல்லாம் தெரிஞ்ச ராயனுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, என்ன இவ்வளோ வேகமாக வருதுன்னு. இருந்தாலும் தொடர்ந்து தண்ணியை எடுத்து கொடுக்க ஆரம்பித்தான். எடுத்து கொடுக்க ஒவ்வொரு செகண்ட்லேயும் மறுபடியும் அந்த பக்கெட் கீழே வர ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் ராயனுக்கு ஏதோ தப்பாக தெரியுதுன்னு தோணும் போது அதில் ஒரு விஷயம் அவனுக்கு புரியாதது நடந்துக்கிட்டு இருந்துச்சு. என்னென்னா, பட்டை இருந்ததுனால அந்த பேயினால் ராயனை ஒன்றும் பண்ண முடியல. அதனால் ராயனோட நெத்தியில் இருக்கிற பட்டை எப்படியாவது அழியணுன்றதுக்காக, அந்த விபூதி எப்படியாவது அழியணுன்றதுக்காக தான் கண்ணன் மாதிரி வந்த பேய் ராயனை கீழே இறக்கி தண்ணியை இறக்க சொன்னிச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை எடுத்து கொடுத்துன்றத ராயனோட கண் நெத்தியில் இருந்து அந்த விபூதி கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிச்சிச்சு. இருந்தாலும் கொஞ்சம் இருக்கிற நேரத்தில் தான் ராயனுக்கு ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிச்சு. வீட்டில் பேசும்போதும் கண்ணனோட குரல் சரியில்லை, வெளியில் நடந்து வந்தப்போவும் கண்ணனோட நெத்தியில் பட்டை இல்லை. இன்றைக்கி வழக்கத்துக்கு மாற நான் மேலே இருந்து தண்ணி இறைக்கிறேன்னு சொல்கிறான் கண்ணை. இதெல்லாம் எதுவுமே சரியே படலையான்னு ராயனுக்கு சந்தேகம் அதிகமாச்சு. ஒருவேளை ஊரில் எல்லோரும் சொல்கிற மாதிரி இது அந்த பேயோட வேலையாக இருக்குமான்னு கிணத்துல இருந்து வேக வேகமாக மேலே வர ஆரம்பித்தான். ராயனை பார்த்த உடனே கண்ணை, ஏன் இவ்வளோ சீக்கிரம் வேலை வந்த, இன்னும் தண்ணி இறைக்க வேண்டியது இருக்குல்ல, வயலுக்கு இறைக்கணும், போ கீழேன்னு சொல்லி சொல்லும்போது, இல்லை ராய கண்ணா, நான் போய் பார்த்துட்டு வரேன், எப்பவும் வழக்கத்துக்கு மாற வேகமாக நம்ம இறைச்சிட்டு இருக்கோம், 2 மணி நேரத்தில் செய்கிற வேலையை நான் இப்போ செஞ்சுட்டேன்னு எனக்கு தோணுது, நான் போய் வயலை பார்த்துட்டு வரேன், சீக்கிரமாக வயலை பார்த்துட்டு வா, ரொம்ப லேட் பண்ணிடாத, வீட்டுக்கு சீக்கிரம் போகணும்னு சொல்லி அதட்டுற மாதிரி கண்ணன் பேசினான். இதெல்லாம் ராயனுக்கு சந்தேகத்தை அதிகமாகிச்சு. அங்கேருந்து வயலுக்கு போன ராயனுக்கு இன்னொரு அதிர்ச்சியும் காத்துக்கிட்டு இருந்துச்சு. எப்போவுமே 2-3 மணி நேரத்தில் வயலில் தண்ணி பாயிருது, இப்போது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வெறும் 20 நிமிஷத்தில் தண்ணி பாய்ந்துருச்சு. இதையெல்லாம் பார்த்த ராயனுக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆச்சு, நம்ம ஊரில் சொன்ன மாதிரி இது எல்லாமே அந்த பேயோட வேலை தான்னு. அந்த இடத்துல இருந்து அமைதியாக திரும்பி பார்த்தா 15 அடியில் அகோரமான ஒரு உருவம் கண்ணனை வந்துட்டு ஆக்கிரமித்த மாதிரி இருந்துச்சு. உடனே ராயனுக்கு சந்தேகம் வந்துச்சு, இது கண்ணன் கிடையாது, பேய் தான், இங்கேருந்து நம்ம எப்படியாவது தப்பிச்சு போயிடணும், இல்லைனா நம்மளை கொன்றுன்னு சொல்லி அங்கேருந்து வேகமாக ஓட ஆரம்பித்தான் ராயன். வேகமாக ஓடின ராயன் அவனோட வீட்டுக்கு போய் நடந்ததையெல்லாம் தன்னோட பொண்டாட்டிக்கிட்ட சொல்ல ஆரம்பித்தான்.
உடனடியாக பொண்டாட்டி கண்ணனை வீட்டில் போய் பார்க்கலாம், வாங்க கண்ணனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லி கண்ணன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது கண்ணன் அங்கே நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்தான். கண்ணனை எழுப்பி, ஏன் கண்ணா நீ வரலையா, இப்போ தானே என்ன பண்ணுறேன்னு கேட்கும்போது, இல்லை இல்லை நேற்று சாயந்தரம் அதிகமாக வேலை செஞ்சனால நான் ரொம்ப கலப்பாயிட்டேன், இன்றைக்கி காலையில் எந்திரிக்கவே முடியல, அதனால தான் உங்ககிட்ட சொல்ல முடியலன்னு சொல்லி கண்ணன் சொல்லும்போது ராயனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. இப்போது இதுக்கு முன்னாடி நம்மளை வந்து கூட்டிகிட்டு போனது, தண்ணி அரைச்சது, நம்மளை சத்தமாக மிரட்டினது, 15 உருவத்தை தெரிஞ்சது, இது எல்லாமே அந்த பேய் தான், அதோட வேலை தான்னு புரிஞ்சுக்கிட்ட ராயன் எல்லா விஷயத்தையும் கண்ணங்கிட்ட சொன்னான். கண்ணங்கிட்ட சொன்னதுக்கப்புறம் கண்ணனும் ராயனும் ஒரு முடிவு பண்ணாங்க. இனி வயலுக்கு மட்டும் இல்லை, எந்த இடத்துக்கும் மற்ற நிலங்களை போகிறதா இருந்துச்சுன்னா விபூதி இல்லாமல் போகக்கூடாது. ஒருவேளை விபூதி இல்லாமல் போயிருந்தால் ராயனை உயிரோடு பார்த்துருக்க முடியாது, நம்ம பொண்டாட்டி சொன்னதுனால இனிமேல் விபூதியோடு தான் எல்லா இடத்துக்கும் போகணும்னு கண்ணனும் ராயனும் முடிவு பண்ணாங்க. பேய் இருக்கா இல்லையான்றதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி அமானுஷ்யமான விஷயங்கள், அமானுஷ்யமான சம்பவங்கள் நம்ம நாட்டில் அதிகமாக நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். இன்னொரு அமானுஷ்யமான சம்பவத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன்.